இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 26 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். நாலு மணிக்கு இங்கேருந்து மீன் பிடிக்க மீன் பிடிக்க போயிருந்தோம். அப்போ வந்து இலை இன்ஜின் இலையில வந்து ப்ரொபலர்லேருந்து வலை சுற்றிடுச்சு. அது வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி உள்ள கட் பண்ணி எடுக்கிறதுல அது அழிஞ்சு போய் அந்த ஸ்ரீலங்கம் பாட்டை தாண்டி போயிடுச்சு. அது டக்குன்னு வந்து நேவி ஸ்டார்ட் பண்ணி ஓடக்குள்ள நேவி வந்து பிடிச்சிட்டாங்க. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து 2 படகுகள் மூலமாகவும் காரைக்காலிலிருந்து 1 படகிலும் வந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இவர்கள் இன்று அதிகாலை 3 மணியளவில் காங்கேசன்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை பருத்தித்துறை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள் என நீரியல் வளத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீரியல் வளத்துறையினர் தெரிவித்தனர்.